திருச்செந்தூர் அருகே கூட்டுறவு வங்கியில் மோசடி செய்யப்பட்ட நகைகளை திரும்பத் தர வலியுறுத்தி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குறும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வழங்கப்பட்டதில் மோசடி நடந்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் சுமார் 50 கோடி ரூபாய் பணமும் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளும் கூட்டுறவு வங்கி ஊழியர்களால் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்தது. மோசடி வழக்கின் விசாரணை 4 மாதங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தங்கள் பணத்தையும் நகைகளையும் திரும்ப வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களும் விவசாயிகளும் கூட்டுறவு வங்கி முன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இப்ப நான் இப்ப வரைக்கும் எனக்கு பைசா வேணும், நான் கஷ்டப்பட்டு அவன் வேலை செஞ்சு போட்டதுக்கு எப்படியா உயிரை காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க செஞ்சேன். அதனால அந்த ரூபாய்க்கு எனக்கு வழி இல்லாம போச்சு. அவன் உயிரையும் விட்டுட்டான், அதெல்லாம் உயிர் போச்சு, பணமும் போன மாதிரி ஆகி போச்சு. அந்த இதான ஏகியா செத்து போயிட்டான். நகை ஈடு வச்சுட்டு திருப்ப வந்தேன். திருப்ப வந்தா செக்ரட்டரி என்ன ஒரு வாரத்தில் தரேன் சொல்லி ஏமாத்தினாரு. ஒரு வாரம் கழித்து ஓடிட்டாங்க எல்லாரும். எங்கள் அக்கௌண்ட்டில் அதாவது என்னுடைய கையெழுத்தே மாதிரி கையெழுத்தை போட்டு என் நகையை திருப்பி பக்கத்து பேங்கில் உள்ள ஐசிசி பேங்கில் கொண்டு ஈடு வச்சுருக்காங்க. என்னைய மாதிரி பாய்க்கப்பட்ட 3000 பேரையோட பணமும் நகையும் பெற்றுத்தரும்படி இந்த மீடியா மூலமாக நான் உங்களுடைய பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.